பூரணம் அடைஞ்சிருக்க இந்த நெல்லிக்காயை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெல்லிக்காயில் பூரணம் படியணுன்றதுக்காகவே நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் மூடி வச்சுட்டு ரெண்டு நாள் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தா நெல்லிக்காயில் நல்லா பூரணம் படிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பூரணம் படிஞ்சிருக்க இடத்த மட்டும் எடுத்து ஒரு எம்டி ஸ்லைடில் வச்சு லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூ ஸ்டெய்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பூமியில் கோடான கோடி மனிதர்களும் தாவரங்களும் விலங்குகளும் மற்றும் நுண்ணுயிர்களும் தோன்றி வாழ்ந்து இறந்து மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்கு. இப்படி இந்த பூமியில் மண்ணோட மண்ணாக மக்கிறது டீகாம்போசேஷன் அப்படின்ற வேலை மட்டும் நடக்காமல் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள், வேற என்ன ஆயிருக்கும். நீங்களும் நானும் நிற்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரு அடி மண்ணு கூட இருந்திருக்காது. ஸோ இந்த டீகாம்போசிஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதில் முக்கியமானது பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் அப்படின்ற பூஞ்சான்கள் இருக்கிறதால தான் நம்மளோட பூமி வந்து அதோட ஈகோசிஸ்டம்ஸ் மாறாமல் பேலன்ஸ்டாக இருக்குது. ஃபங்கஸ் வந்து தாவரங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் நடுவில் இருக்க ஒரு இடைப்பட்ட வகை. ஸோ அது தாவரமும் கிடையாது நுண்ணுயிர்களும் கிடையாது. தாவரங்கள் வந்து தனக்கான உணவை தானே தயாரித்து கொள்ளும், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், தனக்கான உணவை தானே தயாரிக்காது. முழுக்க முழுக்க இறந்து போன சடலங்கள் மற்றும் செடி கொடிகள் அதிலிருந்துக்க எனர்ஜி நியூட்ரியன்ஸை உறிஞ்சி எடுத்துட்டு அதில் தான் வளரும். இந்த பூஞ்சைகளோட நுனிப்பகுதியில் கருப்பாக இருக்கு பாருங்கள், இதுங்க எல்லாமே பூஞ்சைகளோட விதைகள். இந்த விதைகள் எல்லாமே காற்று மூலமாக பரவி வேற ஒரு இடத்துல வளரும். சரி, இப்போ இந்த ஃபங்கஸோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இந்த ஃபங்கஸை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற துணியிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடு மருந்து மாத்திரைங்க அப்படின்ற நிறைய பயன்களை மனிதனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக், பெனிசிலினால் அழிக்க முடியாத பாக்டீரியாக்களை கூட இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் சுலபமாக அழிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் கிரிசியோஃபல்வின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கும் இந்த பூஞ்சைகளிலிருந்து தான் தயாரிக்கப்படுறாங்க. இந்த கிரிசியோஃபல்வின் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடாமல் பூஞ்சைகளுக்கு எதிராக போராடக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபங்கஸால் வரக்கூடிய நோய் சேற்றுப்புண், படர்தாமரை, இந்த மாதிரியான பூஞ்சைகளால் நமக்கு வரக்கூடிய இந்த நோய் தொற்றுக்களை அழிக்க இந்த கிரிசியோஃபல்வின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணுறோம். இப்படி பல்வேறு வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை இந்த ஃபங்கஸ்லேருந்து தான் கிடைக்குது. இப்போது நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ்லையும் மதுபான ஐட்டம்ஸ்லையும் இந்த பூஞ்சைகளோட பயன்கள் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ், இப்போ இந்த மதுபானங்களில் ஃபங்கஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேக்ரோமைசஸ் செரிவைசியா அப்படின்ற ஃபங்கஸை தானியங்கள்லையோ அல்லது திராட்சைகள்லையோ வளரும்போது அது வந்து நிறைய வகையான என்சைம்ஸை உற்பத்தி செய்யும். ஸோ அந்த என்சைம்ஸை வந்து நம்ம சைமோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைமோஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து ரெண்டு முக்கியமான பொருட்களை வேஸ்ட் ப்ராடக்டாக உற்பத்தி செய்யும். ஒன்று வந்து எத்தனால், அது ஒரு வகையான ஆல்கஹால். ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு.